Hello friends, welcome, welcome back to our channel. And in the video, we will see how to actually pathinga appina innikku vandu veedu vandu romba vandu kitchen vandu romba vandu idha irukku so adala vandu arrange pananum and adumattlama oorla irundhu maamira varaiyam solirukangala so adukku mudiye vandu arrange panni vechiralam appdin solittu so ipo vandu 1 by 1 arrange panna poren and arrange pandrathukku munnadi eppadi kitchen irundhuchu abingiradha first indha video vandu fulla paathutuvaanga. And வந்து கொஞ்சம் வீட்டை பார்த்து ஆக்னு ஓமட்டிராதீங்க அந்த அளவுக்கு தான் வந்து இருக்கு சோ நிறைய பேர் வந்து கேக்கலாம் வீட்டை வந்து கிச்சனை க்ளீனா வச்சுக்க மாட்டீங்களா அப்படிங்கற மாதிரி எனக்குமே கிச்சனை க்ளீனா வச்சுக்கணும் அப்படினா ஆசை பட் பிரெக்னன்சி டைம்ல என்னால வந்து ப்ராப்பரா ஒரு சில விஷயங்களை பண்ணவே முடியல சோ அப்படியே வந்து எடுத்த இடத்துல வச்சு வச்சிட்டேன் மாமா அடிக்கடி சொல்லுவார் எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வச்சிட்டாவே பாதி வேளை மிச்சம் போனா அப்படிம்பாரு சோ வந்து எப்படியாவது வந்து வீட்டை வந்து சுத்தம் பண்ணிரணும் அப்படினு சொல்லிட்ட முடிஞ்ச அளவுக்கு வந்து Clean panu, abdin, urenal, fulla on the conjugajuma on the clean panitirna. So on the overall pathing up and up the chip, and in the clip pathing up inam, pa the paku clean panita, pa the paku clean panamurkula, so on the time laid the clip with there. So clean panda the cup, everybody can pack. So arrange panda the cup, ipa kitchen, every curving other, now overall abdi on the fulla on the carti ram, and ipo the one by one on the cart ram. Enoda kitchen and the counted up pathing up inam. ஒரு மாதிரி பா ஷேப்ல பட் பா வந்து கம்ப்ளீட் ஆகாத மாதிரி இருக்கும் சோ வந்து இந்த பக்கம் பாத்தீங்க அப்டினா இங்க வந்து ஒரு பெரிய கேப் இருக்கும் டிவி பார்க்கிறதுக்காக காய்கறி எல்லாம் கட் பண்ணிட்டு சமைச்சிட்டே டிவி பார்க்கிறதுக்காக இங்க வந்து ஒரு சின்ன பாட்டில்ல மணி பிளான்ட் வச்சிருக்கேன் சோ பழைய அந்த முன்னாடி இருந்த அந்த ஒரு கிச்சன்லாம் பாத்துるீங்க எப்படி இருக்கும் அப்படினு சொல்லிட்டு இங்க வந்து பாத்தீங்க அப்டினா டவல் கொஞ்சம் வந்து ஏதா செந்திச்சி அப்டினா தடச்சிட்டு அது கொஞ்சம் வேற கிளாத் போட்டு தடச்சிட்டு மேல வந்து இந்த கிளாத் போட்டு தடவை அதுக்கு அப்புறம் இங்க வந்து அஞ்சரை பெட்டி வச்சிருக்கேன் சோ இது அன்பாக்ஸ் வீடியோல நான் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு அஞ்சரை பெட்டி பிளஸ் இங்க இதுல வந்து பாத்தீங்க அப்டினா இதுல வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் லவங்கம் அதெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் வச்சிருக்கேன் சோ ரெண்டு அஞ்சரை பெட்டி ஏனா வந்து நம்ம வெஜிடபிள் பிரியாணி நார்மல் பிரியாணி பண்றதுக்கு ஒரு மாதிரியும் வெஜிடேரியன் பண்றதுக்கு ஒரு மாதிரியும் வச்சிருக்கேன் பிளஸ் இங்க வந்து பாத்தீங்க அப்டினா ரெண்டு ஜாடி வச்சிருக்கேன் இது வந்து நான் பல்லா வசந்தில இருந்து வாங்குறேன் ஒரு ஜாடி பாத்தீங்க அப்டினா உப்பு வச்சிருக்கேன் கல்லுப்பு சோ வாய்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் அத மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன் பாத்தீங்க அப்டினா வாய் ஃபுல்லா வந்து புண்ணா இருக்கு அண்ட் இந்த ஜாடியில பாத்தீங்க அப்டினா புளி வந்து வச்சிருக்கேன் சோ புளி வந்து வேறதுல போட்டு அரிச்சிடுமே அப்படினு சொல்லி இங்க வந்து பாத்தீங்க நான் சொன்னல உங்களுக்கு ஆல்ரெடி போன ஒரு வீடியோல சொல்லிருப்பேன் நம்ம vlogல நான் வந்து ஸ்டாண்ட் வாங்குனேன் செப்பரேட் ஸ்டாண்ட் இது ஒரு ஸ்டாண்ட் இது ஒரு ஸ்டாண்ட் சோ இது வந்து பாக்கிறதுக்கு பாருங்களே கார்னர் ஸ்டாண்ட் மாதிரி நான் வந்து ஃபிட் பண்ணிட்டேன் இங்க வந்து இந்த பொருள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன் இது பேர் டக்குன்னு வாயில வரல பெருங்காய தூள் பச்சை பயிறு பொட்டுக்கல்ல ஹனி அப்புறம் வந்து கொத்தமல்லி தூள் இது நான் அரைச்ச குழம்பு தூள் நானே அரைச்ச மிளகாய் தூள் அப்புறம் வந்து பாத்தீங்க அப்டினா டீ தூள் பருப்பு எல்லாமே எல்லா பொருளும் வந்து மேலே வந்து நீட்டா அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன் இந்த கோகனட் ஆயில் பாட்டில்ல இருக்குல இந்த பாட்டில் இதை மட்டும் மாத்தி இதுல வைக்கணும் சோ நான் அப்படியே வச்சிட்டேன் அண்ட் அப்படியே நீட்டா அரேஞ்ச் பண்ணிட்டு பாக்கிறதுக்கு சூப்பரா இருந்துச்சு ஸ்பேசியஸா இருந்துச்சு நல்ல இடம் நிறைய கிடைச்ச மாதிரி இருந்துச்சு எனக்கு இங்க வந்து பாத்தீங்க அப்டினா இடிக்கல்ல பிளஸ் இங்க வந்து பாத்தீங்க அப்டினா நம்ம கத்தி ஸ்டாண்ட் அடிக்கடி தேவைப்படும் நம்ம குக்கர் விசில் அது வச்சிருக்கேன் அப்புறம் இங்க சின்ன ஒரு ஜட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு பிராண்ட்ல ஒரு சின்ன கேஸ் அடுப்பு இது வந்து பாத்தீங்க அப்டினா நான் வந்து ஜிஆர்டில வந்து நகைச்சீட்டு வந்து போடும்போது வாங்கியிருந்த ஒரு கேஸ் அடுப்பு பழசு வந்து பழசு எரியலை அதனால அது தூக்கி மூளை மேலே மூட்டை கட்டி வச்சாச்சு ஸோ இங்கே பாத்திரம் கூட அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பாத்திரம்லாம் கொஞ்சம் அப்படியே விளக்காம இருக்கு இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாண்ட் இருக்குல்ல இது வந்து நான் ஆக்சுவலாக வந்து இங்கே ஃபிட் பண்ணியிருந்தேன் ஸோ இப்போ வந்து அங்கே பட்டு ஃபிட் பண்ணோம் அப்படின்னா ஆயில் பட்டு பட்டு இங்கெல்லாம் ரொம்ப இதாகிடுது ஸோ அதனால என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் இங்கே ஃபிட் பண்ணிட்டேன் அண்ட் எஸ்ஸுக்கு இந்த மாதிரி போட்டு ஃபிட் பண்ணியிருக்கேன் ஸோ இங்கே பாத்திரம் கூட இருக்கு அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா சமையல் ஐட்டம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் வந்து நான் சமைச்சு கொண்டாந்து வச்சிருவேன் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமைக்கிறது இந்த இடம் அண்ட் இங்கே வந்து காயின் இருக்கு அதெல்லாம் இந்த ஸ்பேஸ் நான் எதுக்கு யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னா நம்ம வந்து பொருளை சமைக்க வேண்டிய பொருளை எல்லாம் பக்கத்தில் பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன் நான் அண்ட் அப்படியே வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே கவுண்டர் டாப் வந்து காட்டுறேன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஒரு பழைய ஸ்லிப்பர் ஸ்டாண்டு அந்த ஸ்லிப்பர் ஸ்டாண்டை என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு தின்னான கார்ட்போர்ட் பேப்பர் வச்சு அந்த ஷேப்பு கட் பண்ணி வச்சுட்டு
எதுக்கெல்லாம் மூடி போட்டிருக்குமோ அந்த மாதிரி பாத்திரம் மட்டும் இங்கே வச்சுட்டேன். ஸோ தூக்கி போனால் எனக்கு மனசு வரல, அண்ட் இதை வந்து பெயிண்ட் பண்ணணும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஸ்மா வீட்டிலேருந்து கொண்டு வந்து தூக்கு. ஸோ வந்து இந்த பொருள்லாம் பார்த்திங்க அப்படின்னா அடிக்கடி வந்து யூஸ் பண்ணக்கூடிய பொருள், அதனால இந்த இடத்துல வச்சுருக்கேன். இங்கே வந்து அரிசிக்காக ஒரு சில்வர் அரிசி இது எடுத்து வச்சுருக்கேன். அதாவது இதோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா 1100 சம்திங் வந்துச்சு. சில்வரில் அரிசி ட்ரம்மு. இங்கே வந்து பாத்திரம்லாம் வந்து கம்பத்து வச்சுருக்கேன், கீழேயும் பாத்திரம்லாம் வந்து கம்பத்து வச்சுருக்கேன். அண்ட் இந்த பேப்பர் பற்றி நிறைய பேர் வந்து கண்டிப்பாக வந்து கேட்பீங்க. அண்ட் இந்த பேப்பர் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இது உங்களுக்கு என்னன்னு காட்டுறேன் பாருங்கள், நான் ஆல்ரெடி எடுத்தே வச்சுருந்தேன் இங்கே. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த கல்யாணம் சாப்பாடுலாம் பந்தி போடும்போது போடுவாங்களே அந்த பேப்பர், நல்லா திக்கான பேப்பர். இதை மடக்கி தான் நான் வந்து இங்கே வந்து போட்டிருக்கேன். அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து சிலிண்டர், அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நான் சிலிண்டருக்கு ஒரு ஸ்டாண்டு ஒன்று ஆர்டர் போட்டிருக்கேன், இன்னும் வரல மீஷோலேருந்து. அண்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா காய் வெட்டுற அந்த கட்டிங் போர்டு, இங்கே குப்பவாளி, ப்ளஸ் வந்து கீழே அந்த இந்த இதில் வந்து இந்த ஷீட்டில் என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னா தண்ணி பட்டா ஊறிடும், அதுக்கு ஊறாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து இந்த எல்லோ ஷீட் வந்து போட்டிருக்கேன். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மேட்டு போட்டிருக்கேன், ஏன்னா சமைக்கும் போது நான் நின்றுட்டே சமைப்போமா, மோஸ்ட்லி சமைக்கிற அதாவது குக் பண்ணுறவங்களுக்கு ஹவுஸ் ஒய்ஃபுக்கு ரத்த ஓட்டமே இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால வந்து ரெண்டு மேட்டு மேட்டில் நின்றுக்கிட்டே சமைக்கிறதுக்காக அப்படியே உட்காந்து இங்கே காமிக்கிறவங்களுக்கு. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்பாத்தி கட்டை, அதுக்கப்புறம் வந்து கிரைண்டர் அதெல்லாம் வச்சுருக்கேன். ஸோ கீழே ஃபுல்லாக இங்கே வந்து இந்த எண்ணெய் வச்சுருக்கேன், அந்த எண்ணெய் பேர் என்ன, நல்லெண்ணெய். ஸோ கீழே ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிளாக் கலர் பேக்கில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இது வந்து எம்டி பேகு, இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கவர் வச்சுருப்பேன், எதுக்காவது வந்து காய்கறி போட்டு வைக்க ஸ்டோர் பண்ணேன். இது ஃபுல்லாக கவர் தான், கீழே இருக்க ரேக் ஃபுல்லாகவே வந்து கவர் தான் வச்சுருக்கேன் நான். ஆனால் இந்த ஷெல்ஃப் லைனர் மாதிரி இருக்கிறது ரொம்பவே எனக்கு பிடிச்சிருக்கு, பட் கொஞ்சம் சேஃப்டியாக வச்சுக்கணும் நம்ம. இங்கே வந்தீங்க அப்படின்னா மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லாக வந்து இரும்பு ஐட்டம், அருவா கத்தி அந்த மாதிரி ஐட்டம் மாமா யூஸ் பண்ணுறது. ஸோ இங்கே வந்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா இருக்க மல்லிகை ஜாமான். ஸோ இதுலேயுமே ஆல்மோஸ்ட் வந்து அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க மல்லிகை ஜாமான் தான் இருக்கும். அப்படியே வந்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இதெல்லாம் ஒரே கலரில் வாங்கி வச்சு ஸ்டோர் பண்ண ஆசை, பட் வந்து ரெண்டர் ஹவுஸ் தானே, நம்ம வந்து சொந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் விட்டுட்டேன். அண்ட் இந்த இதை வந்து நான் வந்து ரீயூஸ் பண்ணியிருக்கேங்க, வாட்டர் கேன் அந்த இது, அதாவது தண்ணி ஊற்றுறவோட ஜக்கு, அதை வந்து நான் வந்து இட்லி அரிசி போட்டு வச்சுருக்கேன். அப்படியே இங்கே வந்தோம் அப்படின்னா இதெல்லாம் ஆக்சுவலாக முன்னாடி வந்து இதெல்லாம் வந்து மேலே தான் வந்து வச்சுருந்தேன். இப்போ ஏன் இப்படி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி நான் ப்ரெக்னன்சி டைமில் மாமாவுக்கு யூஸ் பண்ண யூஸ் தேவையாக இருக்கும்ல, அதனால வந்து ஃப்ளாஸ்க்கு அது சம்மந்தப்பட்டது, கிளாஸ் பவுலு, அப்புறம் வந்து இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் அந்த இதில், இங்கே வந்து அந்த இடியாப்ப குழா ப்ளஸ் இதெல்லாம் வந்து அந்த கொல்கட்டைக்கு தேவையானது, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடியாப்ப குழாவில் தேவையான அச்சு. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சுருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இது ஆக்சுவலாக இங்கே வைக்க வேண்டியது ஜஷ்விக்குட்டி மாற்றி வச்சுட்டா. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா மக்கு வச்சுருக்கேன், அதாவது டீ குடிக்கிற கப்பு வச்சுருக்கேன். கீழே அப்படியே மிக்ஸி ஜாரு மிக்ஸி, இங்கே வந்து ஃப்ரூட் பேஸ்கெட், இது வந்து ஃப்ரூட் மட்டும் போட்டு வச்சுப்பேன், ஃப்ரூட் தீந்துருச்சு. இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி தேவைப்படக்கூடிய மல்லிகை ஜாமான் எக்ஸ்ட்ரா இருக்கும்ல அதெல்லாம். கீழே அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய், ஸோ ஊர்லேருந்து மாமியார் தேங்காய் கொஞ்சம் கொண்டு வருவாங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாக்கு, இதுக்காக தேவைப்படுற மாதிரி சாக்கு. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இட்லி அரிசி பச்சை அரிசி இதெல்லாம் ஊர்லேருந்து கொண்டு வந்து அப்படியே மூட்டை கட்டி இருந்துச்சு, ஸோ அப்படியே மூட்டையே வச்சிடலாம் அப்படின்னு விட்டாச்சு. ஸோ அப்படியே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜ் இருக்கும், பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா காய்கறி கூட வந்து இருக்கும். மேலே வந்து ஜீன்ஸ் கிளாத் ரெண்டு கிளாத் கால் மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன், எதுக்காக அப்படின்னா சாதம் வடிக்கிறதுக்காக. அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காய்கறி அந்த ஃபுல்லாக போட்டு வச்சுருப்பேன், வெங்காயம் பூண்டு மட்டும் தான் இருக்கும், மற்ற காய்கறிலாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருவேன். நான் வந்து நிறைய பொருள் வாங்கணும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன், இது வந்து என்கிட்ட இருந்த ஆல்ரெடி இருந்த அந்த மேட் இருக்கும்ல ஃப்ரிட்ஜ் மேட், அது வந்து திருப்பி நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் பார்க்குறதுக்கு லுக் வைஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு. கீழே வந்து காய்கறி, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிளகாத்தூள் மல்லித்தூள் அந்த மாதிரி பொருள்லாம் வச்சுருக்கேன். அண்ட் இது நானே கட் பண்ணது, நான் வந்து பூனா பண்ணி சொல் வாக்கிலே காட்டிருப்பேன், மானு மாமாவும் கட் பண்ணியிருப்போம். இந்த இது இருக்கும்ல அது பேர் என்னங்க, ஆயில் கேனு, அதை கட் பண்ணி எக்ஸ்ட்ரா நம்ம கெட்டு போகிற மல்லிகை ஜாமான்லாம் உள்ளே வச்சுப்பேன். ஸோ இங்கே வந்து காய்கறி எல்லாம் வந்து வச்சுப்பேன். ஸோ இது வந்து புளித்தொக்கு நமக்கு அடிக்கடி தேவைப்படும், இஞ்சி கொத்தமல்லி புதினா அதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி உள்ளே வச்சுருப்பேன். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஊறுகாய் ட்ரை நட்ஸு
ஸோ வந்து அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து ட்ரை நட்ஸு பேர்ச்சம்பளம் அந்த மாதிரி ஃபுல் ஐட்டம் எல்லாமே ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்பீடாகவே நான் வந்து கிச்சன் வந்து அப்படியே காட்டுறேன். ஏன்னா வந்து போர் அடிச்சிடும் உங்களுக்கு வந்து ஒன்று ஒன்றா பொறுமையாக சொன்னால் அதெல்லாம் வந்து கொஞ்சம் லைட்டாக ஸ்பீடாக ஓரளவு அப்படியே காட்டிட்டு வரேன். ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஐஸ் கியூப் வந்து ஊற்றி வச்சுருக்கேன். ஐயோ இது எடுக்கக்கூட முடியல, டைட்டாக இருக்குது, ஒரு கையில் எடுக்க முடியல. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மளிகை ஜாமான்லாம் ஒரு சிலதெல்லாம் ஒட்டடை பிடிச்சிடும்ல, அதெல்லாம் இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். வெண்ணெய், காலில் வாங்கின பால், ஸோ அப்படியே அவுல், ஓமம், மசாலா, இங்கே எல்லாம் ஃபுல்லாக கேக்குக்கு தேவையான பொருள். இது வந்து ட்ரை ஜிஞ்சர், இது ஃபேஸுக்கு நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன், ஆலிவ் ஆயில். ஸோ வந்து இந்த பொருள்லாம் இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஓவரால் உங்களுக்கு வந்து நான் வந்து பொறுமையாக வந்து கிச்சனை வந்து அப்படியே வந்து காட்டிடுறேன். அண்ட் ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்கும் என்னோடய கிச்சன், ரொம்ப வந்து கிராண்டாக நிறைய திங்ஸ்லாம் வாங்கி வைக்க மாட்டேன், அன்வான்ட் திங்ஸ் மோஸ்ட்லி வாங்கவே மாட்டேன், பாத்திரம்லாம் ரொம்ப கம்மியாக தான் என்கிட்ட இருக்கும். ஸோ வந்து லவ் மேரேஜ் பண்ணாலும் நான் எதுக்கும் நிறைய பாத்திரம் வாங்கி, இப்போது மேரேஜ் பண்ணால் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணால் நிறைய பாத்திரம் அம்மா வீட்டில் கொடுத்துருப்பாங்க, லவ் மேரேஜ் தானே, அதனால் நமக்கு தேவையான பாத்திரம் மட்டும் வாங்கிக்கலாம், எதுக்கு அன்வான்டாக வாங்கி சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அன்வான்டாக எதுவுமே எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி இருக்கவே இருக்காது, எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவைக்கு ஏற்ற மாதிரி மட்டும்தான் இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து கிராண்டாக இருக்கும் அப்படின்லாம் வந்து திங்க் பண்ணுவீங்க. அண்ட் என்னோடய ஃபேவரட் புத்தா ஒன்று இங்கே வச்சுருப்பேன். ஸோ எனக்கு ரொம்ப ஆசை இது மாதிரி டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால இந்த ஃப்ரிட்ஜ் வந்து வாங்கியிருந்தேன் நான். இங்கே வந்து காய்கறி ஸ்டாண்டு. ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி என்னோடய கிச்சன் ரொம்பவே வந்து சிம்பிளாக அழகாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஏதாவது ஒரு திங்ஸ்லாம் வாங்கி வைங்கக்கா, இது மாதிரி பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஐடியா தோணாலும் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண, நான் நெக்ஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணுறேன். அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யாருக்கெலாம் வந்து கிச்சனை நல்லா வந்து நீட்டாக வச்சுக்க பிடிக்குமோ அவங்களுக்குலாம் அந்த வீடியோ பிடிக்கும். அண்ட் எத்தனை பேர் வந்து மாமியார் வராங்க அப்படின்னு தெரிஞ்சவொடனே வீட்டெலாம் வந்து கடகடன்னு க்ளீன் பண்ணி வைப்பீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கேன். அண்ட் டில் தி நெக்ஸ்ட் டைம், பை பை.